ஈரோடு மாவட்டம் தாளவாடியை அடுத்த முதியனூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சிவண்ணா வயது 30 இவருடைய மனைவிதான் குமாரி வயது 27 இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் சிவண்ணா வீட்டுக்கு எதிரே உள்ள வீட்டில் வசித்து வருபவர்தான் மைக்கேல் இவருடைய மனைவிதான் ராணி இவர்களுடைய மகன்தான் தினேஷ் தாளவாடியில் உள்ள வேளாண் துறை அலுவலகத்தில் தற்காலிக டிரைவராக தினேஷும் பணியாற்றி வருகிறார் இவருக்கு திருமணமாகி 6 மாத கை குழந்தையும் உள்ளது இவர்கள் அனைவருமே ஒரே வீட்டிலும் வசித்து வந்தார்கள் எதிரெதிரே வீடு என்பதால் சிவண்ணா மனைவி குமாரியும் தினேஷும் சாதாரணமாக பழகி வந்துள்ளனர் பின்னர் இது பழக்கம் கள்ளக்காதலாக மாறியும் உள்ளது இதனால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி தினேஷுடன் குமாரியும் சென்றார் இதைத் தொடர்ந்து இரண்டு பேருமே தாளவாடியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் குடும்பம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு முதியனூரில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு குமாரி சென்றும் உள்ளார் இது பற்றி அறிந்ததும் நேற்று முன்தினம் காலை குமாரியின் வீட்டிற்கு சிவண்ணா சென்றும் உள்ளார் அப்போது குழந்தைகள் நலம் கருதி தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறும் சிவண்ணா தன் மனைவியான குமாரியை சந்தித்து வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து சிவண்ணாவின் வீட்டுக்கு குமாரியும் சென்றார் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு சிவண்ணா வீட்டின் முன்பு தினேஷ் நின்று கொண்டு குமாரியை தன்னுடன் வருமாறு அழைத்ததுடன் தகாத வார்த்தையால் திட்டியும் உள்ளார் மேலும் தன்னுடன் குமாரி இருந்த புகைப்படத்தை வெளியிட்டு விடுவதாகவும் தினேஷ் மிரட்டியதாகவும் தெரிகிறது இதனால் மனமுடைந்த குமாரியோ நள்ளிரவில் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டார் இது பற்றி அறிந்ததும் ஆத்திரமடைந்த அவருடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு குமாரியின் பிணத்தை தினேஷ் வீட்டின் முன்பு வைத்து நேற்று காலை 7 மணி அளவில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் சிலர் தினேஷின் வீட்டின் கண்ணாடி ஜன்னல்களையும் கல் வீசி தாக்கினார்கள் இது பற்றி அறிந்ததும் சத்தியமங்கலம் துணை போலீஸ் சூப்பரண்டான சுப்பையா மற்றும் தாளவாடி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று குமாரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்ப முற்பட்டனர் ஆனால் தினேஷை கைது செய்யும் வரை குமாரியின் உடலை போலீசார் எடுக்கக்கூடாது என பொதுமக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள் அப்போது போலீசாரிடம் பொதுமக்கள் கூறுகையில் குமாரியை தற்கொலைக்கு தூண்டியதாக தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வதுடன் அவருக்கு உடந்தையாக இருந்த அவருடைய தாய் மற்றும் தந்தையையும் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இதற்கிடையே தினேஷ் அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டார் இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் கூறுகையில் தினேஷை விரைவில் கைது செய்து விடுவோம் இதில் சமாதானம் அடைந்த பொதுமக்கள் தங்களுடைய போராட்டத்தையும் மாலை 6 மணி அளவில் கைவிட்டு கலைந்தும் சென்றனர் இதையடுத்து குமாரியின் உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சத்தியமங்கலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தினேஷின் பெற்றோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதுடன் தலைமறைவான தினேஷையும் வலைவீசியும் தேடி வருகிறார்கள் பெண்ணின் உடலை கள்ளக்காதலன் வீட்டின் முன்பு வைத்து 8 மணி நேரம் நடந்த இந்த போராட்டம் முதியனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் கூடவே அந்த ஃபாலோ பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நம்ம சேனலில் படக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்க்கவும் முடியும் நன்றி வணக்கம்